إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நாள். நாம் இன்று 7வது இரவாக சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் நல்லறக்கல் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தமக்கு காட்டித்தந்த விஷயங்களை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்று நாம் சுஜூத் வரை நமக்கு என்னவெல்லாம் நன்மைகள் அடங்கியிருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அத்தஹியா திருப்பிலே அத்தஹியா ஓதுகின்றோம், சலவாத் ஓதுகின்றோம், அதை தொடர்ந்து பல்வேறு துவாக்களை நாம் கேட்கின்றோம். இது நமக்கு எண்ணற்ற பாக்கியங்கள் நன்மைகள் நிறைந்திருக்கிறது. சைபுல் புகாரியிலே 1202வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அத்தஹியா திருப்பிலே இருக்கும் பொழுது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஹ்மது அஷ்ஹது அல்லா எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு செய்தோம். அதுல ஓதுகின்றோம். நபியர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்களோட மைக் ஆனா இருக்கு, பெண்கள் தரப்புல பதிவு சொல்றது மைக் ஆனா இருக்கு. நபியர் நாயகம் சொல்லி காட்டாங்க, இன்னக்கும் இதா பாய்க்கும் தாலிக்க, நீங்கள் இதை செய்தால் இந்த அத்தகையாக நீங்கள் ஓதினால் அவர் செல்லத்தும் வானத்திலும் அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சலா சொல்லி காட்டாங்க. இப்ப நாம சலாம் சொல்றோம், அஸ்ஸலாம் அலைக்கும்னா 10 நன்மை நமக்கு, அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னோம்னா 30 நன்மை. இப்போ நம்ம தொழுகையில இந்த அத்தஹியாத் நாம ஓதும் பொழுது வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து நல்லடியார்கள், வானவர்கள் இன்னும் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அனைவருக்கும் நாம் சலாம் சொல்ல வாய்ப்பு நமக்கு என்ன செய்து கிடைக்கும், அப்ப எவ்வளவு பெரிய நன்மை அதை நாம் சொல்லி பார்க்க வேண்டும். என் தொழுகையில கலந்து கொண்டு இந்த அத்தஹியாத் ஓதக்கூடியவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை கிடைக்கும். சும்மா ஓதம் கிடைக்கிறது, தொழுகையில கலந்து கொண்டு நம்ம ஓதும் பொழுதுதான் அனைத்து நல்லடியார்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் நமக்கு சலாம் சொன்ன வாக்கியத்தை அத்தகைய என்ன செய்வது பெற்று தருகிறது. அது போன்று நம்ம அத்தகைய போகிற பிறகு தசவுக்கு சலவாத்து ஓதுறோம். ஏற்கனவே நம்ம சலவாத்தை கூட சொல்லி இருக்கின்றோம். நவீர நாயகம் சல்லா அலேஸ்வரம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சகை இப்படி இப்பான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது,
மனசல்லா அடைய சலாருடன் வாங்கிடுங்கள். என் மீது யார் ஒரே ஒரு செலவாக்கு ஓதுகிறாரோ சல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத், அல்லாஹ் அவர் மீது 10 தடவை அருள் புரிகின்றான். அவரை மட்டும் 10 பாவம் பெரிய அல்லாஹ் செய்கின்றான் அழிக்கின்றான். நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற நாம ஒரு செலவாக்கு ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு 10 அருள் புரிகின்றான், நம்முடைய 10 பாவங்களை அழிக்கின்றான். அவை இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? தொழுகையில வந்து தொழக்கூடிய மக்களுக்கு இது கிடைக்கிட்டு. அது போன்று நம்ம தொழுது முடிச்சிடறோம். தொழுது முடித்த பிறகு நிறைய தஸ்பீகாரத்துகள் நாம என்ன செய்யறோம், ஓதுறோம். அதுல ஒரு தஸ்பீக என்ன, நம்ம தொழுது முடிச்ச பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை நாம சொல்றோம். நபியே நான் சொல்லிக்காட்டாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1048 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மண் நாங்கள்
போச்சாங்க, எங்களை அதிகமா தர்மம் செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, உபரா செய்யறாங்க, இது எங்களுக்கு இந்த வாய்ப்பை கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்ப நபியே சொல்றாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு செய்தியை அறிவிக்கின்றேன், நீங்க வந்து அதை செய்தார் உங்களை நன்மை, உங்க நன்மையா யாருதான் உங்களை முந்தி விட்டார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை நீங்க அடைந்து விடலாம். நன்மையால் உங்களை பிந்தி இருப்பவர்கள் உங்கள் அந்தஸ்தை அடையவே முடியாது. அவர்களும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாலே தவிர, நம்மளோட நம் நன்மையில யார் முந்தி இருக்கிறாங்களோ அவங்க காசு வச்சு அடைஞ்சிருக்கலாம், பத்து கல்லிப்புனா ஐந்தையும் பத்து அஸ்மிருந்து அறிஞர்களும் விமானம் செய்வோம்.
அவர்கள் செய்தவற்றை பற்றி அவருடைய கைகள் பேசும், அவருடைய காதுகள் சாட்சி சொன்ன சொல்லிக்காரலாம். அவர் நம்ம கைகளால் சொன்னாங்க என்ன பொழுது நாளை நம்ம கைகளுக்கு அதெல்லாம் சாட்சி சொல்லணும். என்னை வைத்து உன்னை இவன் துதித்தான், உன்னை தஸ்பி செய்தான், உன்னை புகழ்ந்தான், உன்னை பெருமைப்படுத்தினான். அப்போ நாம வந்து குறைச்ச குறைச்சோம் அவசரமான வேலை இருக்குதா சுபானல்லா பத்து அழுதுமில்லா பத்து அல்லாஹ் பத்து ஒரு 50 வினாடி ஆகுமா? 50 வினாடி தான், ஒரு நிமிஷம் என்ன செய்யாது, ஆனா 30 சொல்லி முடிக்கிறது. அப்ப நாம இந்த வீரம் செய்யாம இத வந்து கணக்கில் கொள்ளணும். அடுத்த அதிகமாக சொல்லி காட்டுறாங்க, இப்ப வந்து சுபானல்லா பத்து அல்ஹம்துலில்லா பத்து அல்லாஹ் அக்பர் பத்து இது வந்து பத்திரிக்க ஹம்சுரோபியா அப்படின்னு, அதாவது நீங்க ஒவ்வொரு தொழுகும் முடிஞ்ச பிறகும் சுபானல்லா பத்து அல்ஹம்துலில்லா பத்து அல்லாஹ் அக்பர் பத்து சொல்லுங்க. இப்படி சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு கிடை நன்மை கிடைக்குது, திருக்க ஹம்சுரோபியா
இப்போ நம்ம வந்து இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு செய்வாங்க, பாடிக்காட் இருப்பாங்க, போலீஸ் ரூபாய் இருப்பான், அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வச்சிருக்க அந்த காவலர் என்ன செய்வாங்க, அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லாஹ் கூட நமக்கு அவங்க வந்து ஒரு பாதுகாப்பானாக அல்லாஹ் ஆகிட்டார். எப்படி அல்லாஹ் ஆகிட்டான், சில சைவம் புகழ் 6502 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியா நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாரு, மன் ஆதானி வலிய பகத ஆதரவுக்கும் பிறகு என்னுடைய நேசரோடு எவன் பகுதியை வாங்காட்டுகிறான், அவனோடு நான் போர் அறிவிப்பு செய்கிறேன். நாம் எல்லாருமே நேசராக இருக்கும் அல்லாவுடைய மனிதர்கள் வந்து கேட்டுக்கிறேன். ஒன்னு அவுளியா உள்ளா, அவன் அவுளியாவும் செய்தான். அவுளியா உள்ளா எல்லாரும் முஸ்லீம், அவுளியாவும் செய்தான் எல்லாம் காவிர். இவருடைய கலீசா அறிஞர் இருக்குவாங்க, அவங்க மூணாறு பிடிப்பாங்க, சாதாரண மக்கள் நபிமார்கள் வலிமை காக்கிறவங்க பிடிப்பாங்க. அப்படிலாம் மாற்றத்தில் கிடையாது, நாம் எல்லோருமே வலிமைதாவா இருக்கணும். அனைவருமே வலியுறுத்தாருடைய அறிவிப்பு செய்கின்றேன் செய்யும் அகப்பையிலேயே ஒரு அடியான் கடமையான பழக்கங்களை செய்வதன் மூலம் தான் என்னை நெருங்க முடியும். கடமையான அறிவுறுத்துவது, கடமையான நோன்பு, சர்க்காரை நிறைவேற்றுவது, செல்வ வசதி ஹஜ்ஜை செய்வது, நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையான தௌஹீத்ல கரெக்டா இருக்கிறது. இந்த அஞ்சுல கரெக்டா இருந்தாதான் நாம் அல்லாஹ்வ நெருங்க முடியும். இப்போ ஒரு என்ன செய்யலாம், இந்த அஞ்சுல கரெக்டா இருக்கலாம், தௌஹீத் கரெக்டா இருக்குது, அஞ்சுகளை கரெக்டா தூங்குறாரு, கடமையான நோன்பு வைக்கிறாரு, அவருக்கு அந்த செல்வ வசதியை கொடுத்து சர்க்காரத்து கொடுக்குறாரு, அவருக்கு செல்வ வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்யாது, கரெக்டா இருந்து கொண்டு இல்லையே உபரியான பழக்கங்களை செய்து அல்லாவே நிறுத்துகிறார். கொடுங்கையா சுண்ணத்தான் தொகையிலே கொடுக்குறாரு, நோம்பா சுண்ணத்தான் நோம்பே வைக்கிறாரு, ஹஜ்ஜா அவர் வந்து ஹஜ்ஜி கடமையை முடிச்சிருக்கிற காசு வந்து அல்லா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஹஜ்ஜி என்ன செய்யாரு, சர்க்காரத்து கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா தனம் தான தர்மங்கள் செய்கிறார். இந்த மாதிரி உபரியான வழக்குகளை செய்தால் நான் அவரை நேசிக்கிறேன், ஹத்தா உதிப்போம் நான் அவரை நேசிக்கிறேன், அனுபவத்துவோம் நான் அந்த அறியாமை நேசித்து விட்டால் குண்டு சமாளி அவன் கேட்கின்ற சரியாக நான் ஆகிவிடுகின்றேன், அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் ஆகிவிடுகின்றேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் ஆகிவிடுகின்றேன், கிடையாது. இது என்ன அர்த்தம், நம்முடைய செவிப்புறன்கள், பார்வை புறன்கள், நம்முடைய கைகள், நம்முடைய காதுகள், இவை எல்லாமே சரமான பாதையில் போகாம அல்லாஹ் முன்னாடி செய்வான் பாதுகாப்பான். அதையடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லாஹ் வந்து கண்ணாக செவியாக கையாக காதாக மானம் பொருள் பயன் சாரணி ஓட்டி என்ற ஊர் அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ நமக்கு அல்லாஹ் சக்தியோட நம்ம கேட்கணும். கடமையை செய்து சுண்ணத்து ரமலான் மாசத்துல அடிப்படை கரெக்டா இருக்கும். அப்ப இந்த
நம்மளுடைய தொழுகையில வந்து கடமையான தொழுகை இருக்கு. நிறைய குறைகள் இருக்கும், தம்பீர் கட்டுவோம், பல எண்ணங்கள் வரும், சில ரசிகர்கள் மறந்துடுவோம், இன்னைக்கு கூட குழு போத மறந்துட்டோம், இந்த மாதிரி என்ன செய்யும் நடக்கும். அப்புறம் அந்த சுண்ண குழுவை பார்க்க இந்த குறையை நம்ம காப்பாற்றோம். தாதகி என்ற கருதத்துல பதிவு செய்யப்பட்டதுக்கு நவீன நாயர் சொல்லி காட்டாங்க. அருமை நாளில முதல் விசாரணை கொடுக்கப்பட்டிருந்தார். அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் செய்தான்.
அவர் தீவான பாசத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.